Welcome to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து fish gravy and fish fry பார்க்க போறோம். So first fish வந்து நல்லா wash பண்ணிக்கோங்க. இந்த fish வந்து Keral fish. So இது first நல்லா wash பண்ணி வெச்சுக்கோங்க. First வந்து நம்ம fry க்கான மசாலா பாத்துருவோம். வெங்காயம், பூண்டு, இஞ்சி, கறிவேப்பிலை, மிளகு எல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சுக்க போறோம். So first அதை அரைச்சுக்கலாம். So இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து அரைச்சுக்கோங்க. அதிலே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இந்த மூணு தூளையும் சேர்த்து ஒரு மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிற எண்ணெயும் அந்த மசாலாவில் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ், அதுக்கப்புறம் மிளகு பொடி. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து இந்த மசாலாவை ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபிஷ்ஷில் இந்த மசாலாவை தடவிக்கோங்க. ஸோ இதெல்லாம் சேர்த்து முடிஞ்ச பிறகு இது 1 hour அதை அப்படியே வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் குழம்பு பார்க்கலாம். ஸோ மீன் குழம்புக்கு ஒரு 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். ஸோ பூண்டு ஒரு 10-15 பூண்டு உரித்து தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் வச்சுட்டு அடுத்தது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம தாளிப்பு பார்த்துடலாம். எண்ணெய், கடுகு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், பூண்டு எல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம், கொத்தமல்லி அரைச்சோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதை நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளி நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, அதுவும் மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக போட்டுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள் இது எல்லா தூளும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் வதக்கின பிறகு கொஞ்சம் புளி கரைச்சல், உங்களுக்கு எவ்வளோ புளி கரைச்சல் தேவையோ அதுக்கு அளவுக்கு நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணீர். ஸோ தண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து கொஞ்சம் கொத்தமல்லி அதை கொதிக்கிறப்பவே போடுங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட். ஸோ இது கடைசியாக நல்லா தண்ணி கொதித்த பிறகு அந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிக்கட்டும், அப்போவே கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதோடு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு மீன் சேர்த்துக்கோங்க. நான் இதில் வந்து கடைசியாக தான் வந்து மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன். ஸோ மிளகுத்தூளும் சேர்த்துட்டேன். நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். ஸோ மீன் குழம்பு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இப்போது இருக்கிற கொஞ்சம் மல்லி எதழும் இதில் சேர்த்துக்கோங்க. ஸோ நம்மளோட Keral மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு இன்னும் ஸ்பைஸ் வேணும்னா நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அந்த மீன் ஃப்ரைக்கான மசாலா தடவை 1 hour வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம ரவாலை போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த Keral ஃபிஷ் குழம்பும் ஃப்ரையும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம Keral ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ சண்டே லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் வச்ச Keral ஃபிஷ் ஃப்ரை அண்ட் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்.